காஞ்சி மகாபெரியவரிடம் ஒருவர் சென்று, நான் மிகவும் துன்பத்தில் இருக்கின்றேன், என்னால் இந்த நிலையிலிருந்து மீள என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என்னை பரிகாரம் செய்ய சொன்னால் பண்ண முடியாது, அவ்வளவு ஒருமை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என கேட்டுக்கொண்டார். அதற்கு காஞ்சி பெரியவர், உமக்கு துன்பம் என உணரும் போதெல்லாம் நான் சொல்லும் செயலை செய்து வா, உன் துன்பம் ஓடிவிடும் என்றார். அதற்கு அந்த நபர், அதனை உடனே கூறு, என் துன்பத்தை போக்கிக் கொள்கிறேன் என்றார். சரி, சற்று நேரம் அங்கு அமைதியாக உட்கார்ந்து சிறிது நேரத்தில் கூறுகிறேன் என்றார் பெரியவா. சிறிது நேரம் கழித்து அந்த பக்தர் பெரியாவிடம் செல்ல, பெரியவா யாரிடமே பேசிக் கொண்டிருந்தார். மீண்டும் அதே இடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டார். பொறுமையாக அமர்ந்திருந்த பின்னர் மீண்டும் பெரியவாவிடம் சென்றார். இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக இருந்தாயல்லவா, அதே போல் பொறுமையாக அமர்ந்து ராமா 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 என்று மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்படி சொன்னால் அந்த இடத்திற்கு ஆஞ்சநேயர் வந்து விடுவார். ராமா என அழைத்தால் அந்த இடத்திற்கு சீதாதேவி வந்து விடுவாள். ராமா ராமா என பூஜித்தால் ராமரை பூஜிக்கும் பரமேஸ்வரன் அந்த இடத்திற்கு வந்து விடுவார். ஈசன் வந்துவிட்டால் அங்கு அம்பாள் வந்து விடுவாள். சிவனும் அம்பாலும் இருக்கும் இடத்தில் விநாயகரும் முருகனும் வந்து விடுவார்கள். பிள்ளையார் முருகன் வந்துவிட்டால் அங்கு லட்சுமி கடாட்சம் வந்துவிடும். லட்சுமி கடாட்சம் வந்துவிட்டால் அங்கு லட்சுமி தேவி வந்து விடுவார். லட்சுமி தேவி வந்துவிட்டால் அங்கு மகாவிஷ்ணு வந்து விடுவார். அவர் வந்துவிட்டால் அங்கு தசாவதார மூர்த்திகளை பார்த்து விடலாம். இப்படி இறைவன் அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் அங்கு வந்து விடுவார்கள். இதனால் ராமநாமத்தை சொன்னால் அந்த இடத்திற்கு அனைத்து தெய்வங்களும் வந்துவிடும். அதனால் இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்திருந்தது போல் அமர்ந்து ராமநாமத்தை கூறி வந்தால் அனைத்து தெய்வங்களும் உன் துன்பத்தை போக்க துணை நிற்பார்கள். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் பிரஸ் செய்யும். ஏற்கனவே செய்த நண்பர்களுக்கு நன்றி.